வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நான் பராசக்தி செந்தில்குமரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 10 நாட்களில் 120 விமான சேவைகள் ரத்து. அந்தமான் ஷீரடி விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் ஏமாற்றம். ராமேஸ்வரத்தில் கடும் வெப்ப அலை காரணமாக வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. குல்ஃபி ஐஸ் விற்று வந்த நிலையில் பரிதாபம். திருச்சி குடமுருட்டி ஆற்றில் ரசாயனம் கலந்ததால் நுரையாக காணப்படும் தண்ணீர். துர்நாற்றம் வீசுவதால் விவசாயிகள் பொதுமக்கள் அவதி. கடலூர் மாவட்ட ஆட்சியரகம் அருகே கார் ஆற்றில் கவிழ்ந்து விபத்து. கிரேன் உதவியுடன் நீரில் மூழ்கிய கார் மீட்பு. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாசிடமிருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். துப்பாக்கியின் உரிமம் காலாவதியாகிவிட்டதாக முதல்கட்ட விசாரணையில் கண்டுபிடிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை. இன்று ஒரே நாளில் 7 ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்கிறார். காங்கிரஸ் கட்சியின் 50 ஆண்டு ஆட்சியை விட பாஜகவின் 10 ஆண்டு ஆட்சியில் அபரிமிதமான வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளது. தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 31 இடங்களில் வெற்றி என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக. சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் 16க்கும் மேற்பட்ட இடங்களில் கிராந்திக்காரி மோர்ச்சா வெற்றி. பெரும்பாலான இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. தமிழகத்தில் திமுக கூட்டணி 36 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு. 3 தொகுதிகள் வரை கைப்பற்றுகிறது பாஜக. பாஜக தலைமையிலான கூட்டணி 365 தொகுதிகளில் வெற்றி பெறும் என என்டிடிவி கருத்து கணிப்பு. ஏபிபி மற்றும் சி ஓட்டஸ் நடத்திய கருத்து கணிப்பிலும் பாஜகவிற்கு பெரும்பான்மை. பாஜக கூட்டணி 386 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி 118 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்பு. டைம்ஸ் நவ் மற்றும் இடிஜி நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். பாஜக கூட்டணி 359 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 154 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்பு. நியூஸ் 18, நியூஸ் எக்ஸ், இந்தியா நியூஸ் செய்தி நிறுவன கருத்து கணிப்புகளிலும் பாஜக அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என தகவல்.